இணையதளங்களில் வைரலாக பரவி வரும் இந்த புகைப்படமும் அதில் உள்ள லண்டன் டு கல்கத்தா, கல்கத்தா டு லண்டன் என்ற சொற்களும் லண்டனில் இருந்து கொல்கத்தாவுக்கு பேருந்து போக்குவரத்தா என்ற வியப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அது உண்மைதான் என்று தெரிய வந்துள்ளது. ஆம், லண்டனில் இருந்து கொல்கத்தாவுக்கு தரைவழி பேருந்து சேவை இருந்துள்ளது. உலகின் நீண்ட தூர பேருந்து போக்குவரத்து சேவையை வழங்கிய பேருந்தின் பெயர் ஆல்பர்ட் டிராவல் பஸ். இந்த பேருந்து லண்டன் விக்டோரியா பேருந்து நிலையத்திலிருந்து கொல்கத்தாவுக்கு 1957 ஏப்ரல் 15 தன் முதல் சேவையை தொடங்கியது. லண்டனில் இருந்து புறப்படும் இந்த பேருந்து பெல்ஜியம், ஜெர்மனி, ஆஸ்திரியா, யுகஸ்லேவியா, பல்கேரியா, துருக்கி, ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்து பிறகு டெல்லி, ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் வழியாக கொல்கத்தாவை சென்றடையும். 7,957 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணம் கொல்கத்தாவை சென்று சேர சுமார் 48 நாள்கள் எடுத்துக்கொண்டதாம். ஆல்பர்ட் டிராவல் பேருந்தில் லண்டனில் இருந்து கொல்கத்தாவுக்கு ஒரு வழி பயணம் செய்ய கட்டணமாக 85 பவுண்டு வசூலிக்கப்பட்டது. இந்திய மதிப்பில் சுமார் 8,000 ரூபாய். இருவழி பயணத்துக்கு 145 பவுண்டுகள் செலவாகும். இந்திய மதிப்பில் 13,644 ரூபாயாகும். இதில் படுக்கை வசதி, அறுசுவை உணவு, ரேடியோ, மின்விசிறி உள்ளிட்ட சகல வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்த பேருந்தில் பயணித்தால் தங்கள் வீட்டில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் என விளம்பரமும் செய்யப்பட்டது. இந்த தொலைதூர பயணத்தின் போது இஸ்தான்புல், கபூல், சார்ல்ஸ் பார்க், டெக்ரான், புதுடெல்லி போன்ற நகரங்களில் பயணிகள் ஷாப்பிங் செல்லவும் அனுமதிக்கப்பட்டனர். 1976 வரை இயக்கப்பட்ட இந்த பேருந்து சேவை அனைத்து நாடுகளுக்கும் ஒரு நல்லெண்ண தூதராக உலகளாவிய மரியாதையை பெற்றது. தற்போது ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பரவும் இந்த புகைப்படங்கள் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.